நம்ம பூமியில கிராவிட்டி இருக்கிறதுனால தான் நம்மளால நடக்க முடியுது, இல்லைன்னா நடக்க முடியாது இல்லையா. ஒரு சில இடத்துல வந்து ஜீரோ கிராவிட்டி இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கனடா நாட்டில் இருக்கிற அட்சன் பே அப்படின்ற இடத்துல உலகத்துல எங்கும் இல்லாத அளவுக்கு மிகவும் குறைவான ஈர்ப்பு விசை இருக்கிறதா கண்டறிஞ்சிருக்காங்க. காரணம் வந்து அங்க இருக்கிற பனிக்கட்டிங்க உருகி பூமியோட நிறையில சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்பட்டு புவி ஈர்ப்பு விசை குறைஞ்சிருக்கிறதா ஆய்வாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததா வந்து அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியால சாண்டா க்ரூஸ் அப்படின்ற இடம், அது வந்து மிஸ்டரி ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த இடத்த வந்து 1939 வருஷத்துல கண்டுபிடிச்சாங்க. இந்த இடத்துல ஏதோ ரகசியம் இருக்கிறதா ஆய்வாளர்கள் உணர்ந்திருக்காங்க. அது ஆழமா ஆராய்ந்த பிறகுதான் தெரிய வந்தது. அங்க வந்து 150 சதுர அடி பரப்பளவுல புவி ஈர்ப்பு விசையே செயல்படாது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது காந்த புலத்துல சில மாற்றங்கள் நிகழ்ந்ததா கூறப்படுது. வழக்கமா தண்ணி வந்து மேல இருந்து கீழே தானே வரும், இங்க வந்து கீழ இருந்து மேல் நோக்கி பாய்தான். நம்மளே இங்க இருந்து விழணும் அப்படின்னு நினைச்சா கூட விழ முடியாது. அடுத்ததா அமெரிக்கால இருக்கிற செயின்ட் இக்னாஸ் மிஸ்டரி ஸ்பாட், இதுவும் வந்து மர்ம இடமா தான் அழைக்கப்படுது. 1950களில் சிலர் வந்து இந்த இடத்த கணக்கெடுப்பு செஞ்ச போது அவர்களோட சாதனங்கள் வந்து திடீர்னு வேலை செய்யாம நின்றுச்சான். அதனால அவங்க வந்து அந்த இடத்த பத்தி விரிவான ஆய்வு நடத்தும் போது அங்க இருக்கிற 300 சதுர அடி பரப்பளவு புவியீர்ப்பு விசை செயல்படலையாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி புவியீர்ப்பு விசை செயல்படாததுனால மக்கள் வந்து நாற்காலிகளை சுவரில் நிற்க வைப்பது மற்றும் அதுல வந்து உட்கார்ந்து மகிழ்வது போன்ற வித்தியாசமான நிகழ்வுகளை நடத்திருக்காங்க. அடுத்து வந்து அமெரிக்கால இருக்கிற தெற்கு டக்கோட்டாலையும் காஸ்மோஸ் மிஸ்டரி ஸ்பாட் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு இடம் இருக்கு. இங்க வந்து ஒட்டுமொத்த உலகிலேயே இருந்தும் வேறுபட்ட வித்தியாசமான பல விஷயங்கள் நடக்குதான். குறிப்பா வந்து இந்த இடத்துக்கு நம்ம செல்லும் போது நம்மளோட உடல் எடை வந்து குறைஞ்சது போல நம்ம உணர்வோமா. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து ஒரு கால கூட நம்ம நிக்கலாமா. அடுத்ததா புளோரிடால இருக்கிற ஸ்பூக் ஹில் அப்படின்ற மலைப்பகுதி, இங்க வந்து நம்மளோட வாகனத்தை நிறுத்தினாலும் சரி வேகத்தை குறைச்சாலும் சரி அந்த மலையை நோக்கி இழுக்கிற மாதிரி நமக்கு தெரியுமா. இதற்கு காரணமும் வந்து அங்க இருக்கிற புவி ஈர்ப்பு விசை இல்லாதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இந்தியாவில இருக்கிற லேவில் இருந்து கார்கில் நோக்கி செல்லும் சுமார் 30 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சிறிய பாதை தான். இது வந்து லடாக்கின் காந்தமலை, மேக்னெட்டிக் ஹில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாதையில நம்ம வாகனத்துல செல்லும் போது வாகனத்தை நிறுத்தினா இல்லனா வேகத்தை குறைச்சோம் அப்படின்னா அது தானாவே நகர தொடங்குமா. மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்துல செல்வோமா. இந்த இடத்தை கடந்து செல்லும் போது விமானங்கள் கூட காந்த குறுக்கீட்டை தவிர்க்க வந்து உயரத்துல தான் செல்வாங்களாம். தற்போது வரைக்கும் இந்த இடங்களை புவியீர்ப்பு விசை குறைவாக உள்ள இடம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்.